ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் போய் வள்ளிப்பயறு அதை நம்ம அறுவடை பண்ணி நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். எங்கிட்ட இருக்க வள்ளிப்பயறு வந்து, அதாவது காராமணி, நல்லா நீட்டமாக மெரூன் கலரில் இருக்கிறது, கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவே வரும். இதில் இருக்க பிஞ்சு எல்லாமே விட்டுட்டு நான் வந்து விளைஞ்சதை மட்டும், மீடியம் சைஸ் ஆனதை மட்டுமே பறிச்செடுத்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நான் இது வந்து நீர் இருக்க இடத்துல தான் இந்த பயரை கல்டிவேட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அந்த அஸ்வினி பூச்சியோட தாக்குதல் இதில் சுத்தமாக இல்லை. தரையிலே நட்டிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக நிற்கு இருக்குது இந்த செடி. நான் இவ்வளோ பயரும் அறுவடை பண்ணிட்டேன். இதை நம்ம எப்படி சமைக்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு, அப்புறமா உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இவ்வளவுமே பொரிஞ்ச கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம்தான் நான் வந்து உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். உளுந்தம்பருப்பு சிகப்பு நிறம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் நம்ம காராமணி, இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே சிறிதளவு உப்பு நம்ம போட்டு வதக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நம்மளே வீட்டில் கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி குக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆர்கானிக், நம்ம இதுக்கு தேவையில்லாமல் பூச்சி மருந்தோ எதுவுமே நம்ம அடிக்காமல் பண்ணுறது, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் மசாலாக்காக 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவியது, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, க்ரஷ் பண்ண ஜீரகமும் வெள்ளைப்பூடும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உதிரி உதிரியாக நம்ம எடுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் 1 அல்லது 2 செடி இது மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தாராளமாக நமக்கு தேவையானதை கொடுக்கும்.